ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் ஜெல்லி. இதுக்கு வாட்டர் மெலனை நல்லா கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஜெல்லி பவுடர் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதோட சுகர் ஆட் ஆகிருக்கு. இதுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் கப்பு சுகர் போட்டுக்கிறேன். இது நல்லா கரையட்டும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸ்லேயே ஆல்ரெடி அது தண்ணியாகவே இருக்கும், அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணியாக ஊற்றினேன். அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால சுகர் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ லேசாக கொதி கொஞ்சம் வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு கொதித்தோடனே எடுத்துடலாம். எடுத்து இந்த மோல்டில் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு 2 hours செட் பண்ணிவிட்டு இதை எடுத்தோம்னா நல்லா ஜெல்லியாக வருது. ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காமல் நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சு நேச்சுரல் ஃபுட் கலர் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பூனில் எடுத்தால் ரொம்பவும் சாஃப்டாக வருது. நெக்ஸ்ட்டு மேங்கோ ஃப்ரூட் ஜெல்லி. இதுக்கு மேங்கோ ஒரு கப் எடுத்து அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி லிக்விடாக அரைச்சிக்கிறேன். இப்போது அதே மாதிரி ஜெல்லி பவுடர் ஒரு கப் எடுத்துருக்கேன். அது ஒரு சுகர் ஆட் ஆகிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏற்கனவே ஃப்ரூட்டில் தண்ணி ஊற்றி அரைச்சும் அது ஒரு டம்ளர்னு இருக்குது. அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால இது ஒரு டம்ளர் ஊட்டி இது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாம்பழ ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா சுகர் ஆட் பண்ணிங்க, தேவைக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு. இப்போ நல்லா சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா இதாகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மோல்டு வச்சிடுறேன். மோல்டில் ஊற்றி கூல் பண்ண வேண்டியதான் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ நமக்கு தேவையான மேங்கோ ஜெல்லி ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு.
லைக் பண்ணிங்கன்னா, வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.